அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வாட்சர்ஸ். ஸோ வியூஜேஸில் கம்ப்யூட்டர்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள் வந்து அவங்க டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தனியாக செஞ்சு பாருங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜேஎஸ் ஃபெடரல் டாக்குமெண்ட்டில் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்த பைண்டிங்கை யூஸ் பண்ணி, ஸோ ஈவெண்ட் மவுஸ் கிளிக் ஈவெண்ட்டில் ஒரு டேட்டா வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்க்ரீமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தது தான். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ கம்ப்யூட்டர்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரிசல்ட் வந்து இதில் நான் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறத நான் கோர்ஸ் ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பேராகிராஃப் டேக் வந்து நம்ம கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரிசல்ட் இஸ் அப்படின்னு இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மெத்தடை வந்து நீங்கள் நான் கால் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெத்தடை மெத்தட்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கூட நம்ம கால் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ஸ்க்குள்ளே நம்ம ரிசல்ட்டுன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கே கால் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து கவுண்டரோட வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணி அது என்ன நம்ம கண்டிஷன் கொடுக்குறோமோ அதுக்கு என்ன ட்ரூவாக இருந்தால் ஒரு மெசேஜ், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இஃப் கண்டிஷன் நம்ம இந்த மாதிரியும் போடலாம், ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் மூலமாக. ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு 5க்கு கிரேட்டர் தனாக இருந்தால் கிரேட்டர் தன்ற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் இங்கே கிரேட்டர் தன் அப்படின்னு நான் இங்கே மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ கிரேட்டர் தன் 5 கொடுக்கலாம். இல்ஸ் கண்டிஷன் வந்து நம்ம இங்கே காலம் வச்சு நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லோயர் தன் 5 வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட்டோ ஏதோ ஒரு வேல்யூவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம இங்கே ரிட்டர்ன் கொடுக்கணும். ரிட்டர்ன் கொடுத்தா தான் உங்களுக்கு அங்கே வந்து அதோட அது அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் நீங்கள் வந்து இப்போது இந்த கவுண்டரோட வேல்யூவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பிஃபோர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் கவுண்டர்னு நம்ம இங்கே கால் பண்ணிவிட்டு ப்ளஸ் மிஸ் மட்டும் போட்டாலே அந்த கவுண்டரோட வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து இதில் வந்து நம்ம அந்த கவுண்டரோட வேல்யூவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலை, நம்ம வந்து இந்த மெசேஜை தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நம்ம ரிட்டர்ன் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணால் தான் இதில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் வந்து லோயர் தென் 5ன்றது வருது. ஸோ இதை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ 5க்கு மேலே வரவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேட்டர் தென் 5ன்ற மாதிரி வருது. லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும்போது எனக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கம்ப்யூட்டர் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து மெத்தட் மாதிரியே தான். ஸோ கம்ப்யூட்டருக்கும் மெத்தட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் மட்டும் அந்த கம்ப்யூட்டர் வந்து ட்ரிகர் ஆகும். பட் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஒரு டேட்டா சேஞ்சஸ் ஆனாலும் அது வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த கவுண்டர் அப்படின்றத வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம் போட்டுக்கிறேன். ஸோ கவுண்டருக்கு பதிலாக இப்போ நான் கவுண்டர் 1 இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ செகண்ட் கவுண்டர்னு வச்சுக்கலாம். செகண்ட் கவுண்டர், ஸோ எல்லாமே வந்து நம்ம செகண்ட் கவுண்டர்ன்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கவுண்டருக்கு பதிலாக நீங்கள் டேட்டாலையும் செகண்ட் கவுண்டரோட ஒரு வேல்யூ ஒன்று இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து செகண்ட் கவுண்டரோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக, ஸோ அதே ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்காக நான் ரிசல்ட்டில் இருக்கிற அந்த டேட்டாவை இங்கே நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே திஸ் கவுண்டருக்கு பதிலாக செகண்ட் கவுண்டர் நான் கொடுத்துக்கிறேன். செகண்ட் கவுண்டரோட டேட்டா சேஞ்சஸை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் எப்போ ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணுறதுக்காக இதில் ஒரு கன்சோல் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கன்சோலில் நம்ம கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ சேம் கன்சோலை நான் காப்பி பண்ணி மெத்தட்ஸ் இதுக்குள்ளேயும் நம்ம போட்டுடலாம். ஸோ இதில் வந்து மெத்தட்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ரெண்டுலேயுமே எனக்கு கன்சோல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம வந்து இந்த செகண்ட் கவுண்டரை வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ அதையும் நான் கொடுத்துட்டேன். ரெண்டு கண்டிஷன் இல்லை. ஸோ ரிசல்ட்டு வந்து நம்ம இந்த அவுட்புட்டை வந்து கால் பண்ணணும். ஸோ இந்த ரிசல்ட்டில் பக்கத்துலேயே வந்து நான் ஒரு 5 யூஸ் பண்ணிவிட்டு இந்த நகர்லி பேசிஸில் இந்த அவுட்புட்டுங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ நார்மல் மெத்தடு நம்ம கால் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை வந்து பேரந்தசிஸோடு இங்கே கால் பண்ணுவோம். ஸோ இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரந்தசிஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணாலே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீஸ் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு கவுண்டர் மட்டும்தான் ஒர்க் ஆகுது.
So, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கவுண்டரோட வேல்யூ எனக்கு வந்து காட்டுது ரிசல்ட் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ்னு சொல்லி. ஸோ இந்த செகண்ட் கவுண்டரோட வேல்யூ லோயர் தென் ஃபைவ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதை நான் வந்து இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த செகண்ட் கவுண்டரோட இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு அது தனியாக ஒர்க் ஆகுது. ஸோ ரெண்டுமே எனக்கு தனித்தனியாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கும் மெத்தடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து கிளியராக தெரியலை. ஸோ இப்போ நான் கன்சோலை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ செட்டிங்ஸில் போய் கன்சோலை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த கன்சோலை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்சியல் பண்ணும்போது ஒரு டேட்டா ஒரு வியூ இன்ஸ்டன்ஸ் வந்து இன்சியலி பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் கம்ப்யூட்டர் ரெண்டுமே கால் ஆகும். ஸோ இதை நான் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நான் வந்து கவுண்டரோட வேல்யூ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மெத்தட்ஸ் மட்டும்தான் கால் ஆகுது. பிகாஸ் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து நம்ம கவுண்டரோட வேல்யூவை நம்ம கால் பண்ணவே இல்லை. செகண்ட் கவுண்டரோட வேல்யூவை மட்டும்தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது, இங்கே நடக்கலை. ஸோ மறுபடியும் நான் கன்சோலை கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் கவுண்டருக்கான பட்டன். ஸோ செகண்ட் கவுண்டர் நான் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மெத்தடும் கால் ஆகுது, கம்ப்யூட்டரும் கால் ஆகுது. ஸோ எவ்ரி டேட்டா வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேட்டா சேஞ்ச் ஆனாலும் மெத்தட் வந்து கால் ஆகும். பட் இந்த கம்ப்யூட்டருங்கிறது வந்து இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அது கால் ஆகும். பிகாஸ் இந்த வேரியபிள் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிருக்கிறத வந்து அது கேட்சில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் எத்தனை நேரம் நீங்கள் கிளிக் பண்ணாலுமே அந்த மெத்தட்ஸ் கால் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டருக்கும் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது போக இந்த கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வாட்சஸ் இந்த டாப்பிக்கில் என்னென்ன இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை வந்து ஸ்பிளிட் ரிவர்ஸ் ஜாயின் கொடுத்து ஒரு மெசேஜை வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ ஒரு டேட்டாவை வந்து கேட்சில் வச்சுட்டு அதை எப்படி நம்ம ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த எக்ஸாம்பிளும் இதையும் ரெண்டையும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்ச்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ வாட்ச் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்டாக தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதை வந்து இது இதில் கம்ப்யூட்டருக்கும் வாட்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாட்சில் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேமே வந்து நம்ம இதில் டிக்ளேர் பண்ணுற வேரியபிளாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் செகண்ட் கவுண்டர் இந்த ரெண்டு டேட்டாவை தான் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதில் கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்லாம் அந்த டேட்டா வேரியபிளோட நம்ம நேமை தான் நம்ம இங்கே ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த கவுண்டரோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இந்த வாட்ச் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த கவுண்டரை தான் நம்ம இங்கே இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணணும். ஸோ கவுண்டரோட வேல்யூவை இது வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த கவுண்டரோட வேல்யூ ஏதாவது சேஞ்சஸ் ஆனுச்சுன்னா இதுக்குள்ளே வந்து என்ன நம்ம கொடுக்குறோமோ அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வேரியபிள் விஎம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ விஎம்மில் வந்து டிஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டரோட வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இதில் அந்த டிஸ்ஸில் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னா ஒரு டைம் அவுட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டைம் அவுட் ஃபங்க்ஷன் செட் டைம் அவுட். ஸோ இந்த டைம் அவுட்டில் 2 செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த கவுண்டரோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து விஎம்மில் தான் அந்த டிஸ்ன்றது இருக்குது. ஸோ டிஸ் டாட் கவுண்டர்ன்றதை நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த விஎம் டாட் கவுண்டர்னு கொடுக்கும்போது விஎம்னா வியூ மாடல்ன்றதுக்காக தான் நான் விஎம்னு கொடுத்துருக்குறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேறு ஏதாவது நியமிக்கிறனாலும் இது ஒர்க் ஆகும் கரெக்டாக. ஸோ இந்த விஎம் திஸ்ன்றதை வந்து வியூ இன்ஸ்டன்ஸ் இதில் இருக்குது, இந்த வியூ இன்ஸ்டன்ஸை வந்து கால் பண்ணோம். ஸோ இந்த திஸ் வந்து விஎம்மில் டிக்ளேர் ஆகிட்டனால இந்த விஎம்குள்ளே இருக்கிற இந்த கவுண்டரை என்னால் கால் பண்ண முடியுது. ஸோ இந்த கவுண்டரோட வேல்யூ வந்து நான் இப்போ 0 செட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத. ஸோ நான் இதோட வேல்யூ வந்து நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த கவுண்டரோட வேல்யூ வந்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 0 மறுபடியும் இங்கே ஒர்க் ஆகிடுது. ஸோ இந்த கன்சோலை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு நான் இப்போ ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ கன்சோலை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் ஃபஸ்ட் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸுங்கிறத நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பழையபடி எனக்கு அந்த 0 எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வாட்சோட யூஸே இது தான். ஸோ ஒரு ஒரு வேரியபிளோட டேட்டாவோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஒன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது சேஞ்ச் ஆகுதா இல்லையாங்கிறத வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற கண்டிஷனாக ஒர்க் பண்ணும். ஸோ இதுக்கு தான் இந்த வாட்ச் யூஸ் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டருக்கும்
வாட்சுக்கும் என்ன வித்தியாசங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளும் நீங்கள் டாக்குமெண்டேஷன் இருக்கிறத எக்ஸாம்பிளும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து வாட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் டேட்டாவை தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் நேமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் நேமை தான் ஃபங்க்ஷனாகவே இங்கே கால் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து திஸ்ன்னு எடுத்து அது ஃபர்ஸ்ட் நேம் வந்து திஸ் டாட் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திஸ்ல வந்து இந்த வியூ இன்ஸ்டன்ஸ் வந்து செட் ஆயிருக்கும். ஸோ இந்த திஸ்ன்னு நீங்கள் கால் பண்ணும்போது வியூ இன்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற இந்த டேட்டாக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திஸ் டாட் லாஸ்ட் நேம்ங்கிறதுக்குள்ள இந்த லாஸ்ட் நேம் வந்து செட் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வாட்சை வந்து கால் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை ஒர்க் பண்ணி பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம கம்ப்யூட்டர்னா என்ன, வாட்ச்னா என்னங்கிறத ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த ஃபீச்சர்ஸை நம்ம இன்னும் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.